அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற தகவல் வந்து கோடீஸ்வர யோகம் அடைவது எப்படி, குபேரனை நம்ம அடைவது எப்படி, குபேர சம்பத்து பெறுவது எப்படி. இது நிறையா முன்னோர்களால் சொல்லப்பட்ட விஷயம்தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து பெரிய புதிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. இதை வந்து நம்ம சொல்கிறது வந்து இன்றைக்கி கேட்கும்போது உங்களுக்கு புதிய விஷயமாக தெரியும், அவ்வளோதான் ஒழிஞ்சு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். அப்போ இது என்ன குபேர யோகம், கோடீஸ்வர யோகம் அடைகிறதுக்கு எப்படி நம்ம கடின உழைப்பு இருந்தால் தானே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த உழைப்புக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று வேணும். எல்லாருமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை? அப்போ அவங்களுக்கான ஒரு தகவல் வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றது 100% உண்மையாக இருக்கும். எப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு மனிதனும் நாம் காலையில் எந்திரிக்கும்போது மிகச்சிறந்த நேரத்தில் எந்திரிச்சோம்னா நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியம் அடையும். அப்போ அந்த ஆரோக்கியம் அடையும் போது நாம் செய்யும் சிந்தனைகள் வந்து ஒரு வெற்றி பயணத்தை தரும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்தோம்னா, இதில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து கரெக்டாக 4:30 to 6 அருவி பிரம்ம முகூர்த்தம் இருக்கும். இந்த நேரங்களில் நாம் எழும்போது நமக்கு பிரம்மதேவன் எப்படி தலையெழுத்தெல்லாம் எழுதுகிறாரோ, பிரம்மா படைக்கிற தொழிலில் செய்கிறாரோ, அப்போ படைக்கிறதுக்கு உரிய விஷயங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பில் ஒரு எனர்ஜி, நல்ல எனர்ஜிட்டிக்கான விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்தில் எழும்பொழுது. இப்போ இந்த முகூர்த்தங்களை வந்து நிறைய விதமாக பிரிச்சுருக்காங்க. இதில் நம்ம அதாவது காலையில் இளம்போது கரெக்டான நேரம் 4:30 to 6 எந்திரிச்சோம்னா, கட்டாயம் அந்த பிரம்ம முகூர்த்தம் நமக்கு மிகப்பெரிய வெற்றிக்குரிய வழியை முதல்ல காட்டுது ஃபஸ்ட்டு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு முகூர்த்தங்கள் இருக்குது. அந்த முகூர்த்தங்களை செய்யும்போது நாம் தோல்வியிலேருந்து விடுபடலாம். அதே மாதிரி தோல்வி அடையாமல் இருக்கிறதே வெற்றின்னு சொல்கிறோம். அப்போ வெற்றிக்கான வழியும் கண்டுபிடிச்சா மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதற்கான நேரம் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறது. முதல்ல நீங்கள் குறிச்சுக்கிற வேண்டியது, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் 4:30 to 6 ஒன்று. அடுத்தது 6:38 அந்த முகூர்த்தத்துக்கு பேர் ருத்ரா முகூர்த்தம்னு பேர். 6:38 எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது நமக்கு 100% வெற்றியை கொடுக்கும். காலையில் நமக்கு வந்து 6:38 அதுக்கு பேர் ருத்ரா முகூர்த்தம்னு பேர். அதுக்கடுத்து 6:48 to 7:36 சீத்த முகூர்த்தம்னு பேர். திருமணம், பூமி சம்பாசனை இது போன்ற விஷயங்களை நம்ம இது பண்ணோம். பூமி வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், திருமணம் பேச போகணும், பெண் பார்க்க போகணும், வரன் பார்க்க போகணும் அப்படின்றதாவே 6:48 to 7:36 நம்ம பெறப்படணும். அடுத்தது மித்ர முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது. 7:36 to 8:24 சமாதானம் பேச, ஒரு சண்டையினா சமாதானம் பேசுகிறதுக்கு, பஞ்சாயத்து பேசுகிறதுக்கு, ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை, அதை வந்து நம்ம சமாதானம் பண்ணி தீர்த்து வைக்கணும் அப்படின்னா நம்ம பெறப்படக்கூடிய நேரம் 7:36 to 8:48. அதே மாதிரி எல்லா காரியங்களுக்கும் 7:36 to 8:48 ரொம்ப சிறப்பான நேரம் தான். இதில் சமாதானம் பேசுகிறதுக்கு மிகச்சிறந்த நல்ல நேரம். அதுக்கடுத்தது 8:24 to 9:12 சைவத்ர முகூர்த்தம்னு பேர். சைவத்ர முகூர்த்தம்னு பேர். கல்யாணம், உபநயம், அப்புறம் நண்பர்கள் சந்திப்பு, புதியவர்களை சந்திக்க போகணும், அப்போ ஒரு முக்கியமான தலைவரை சந்திக்க போகணும், பெரியவங்களை சந்திக்க போகணும் அப்படின்றதுக்கு 8:24 to 9:12 இந்த முகூர்த்தத்தில் நம்ம பயணப்படணும். அதுக்கடுத்து வசு முகூர்த்தம்னு பேர். இதுதான் ரொம்ப முக்கியமான முகூர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்னு. அப்போ இந்த நேரத்தில் பயன்படுத்திட்டிங்கன்னா அது 100% வெற்றியை தரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முகூர்த்தம் வந்து கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வெற்றி பெறதுக்காக நம்ம பெறப்படக்கூடிய நேரம் 9:12 to 10:00. அப்போ அதுக்கு அடுத்தது 10:40 to 10:48 வரம் முகூர்த்தம்னு பேர். அதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கு, வியாபாரம் பயணங்களில் வெற்றி பெறதுக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது, ஒருத்தர் வந்து வியாபாரத்துக்கு பிறப்புறாருனா 10:40 to 10:48 பிறப்புறாருன்னா கட்டாயம் அது வெற்றியை தரும். அதுக்கடுத்து அபிஜத் முகூர்த்தம்னு பேர். அனைத்து காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10:48 to 11:36 அபிஜித்து சகலத்துக்கும் சக்ஸஸ் ஆகக்கூடியது. நம்ம எந்த காரியத்தை வேணாலும் எதற்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முகூர்த்தம் பேர் அபிஜித் முகூர்த்தம். எந்த முகூர்த்தமே கிடைக்கலன்னா அபிஜித் முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்.
ஒரு பதவி ஏற்கணுமா, ரொம்ப ராகால எம்மகண்ட ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறது, நமக்கு நாள் நல்லா இல்லை, நஸ்தரம் நல்லா இல்லை, கிழமை நல்லா இல்லை அப்படின்னா நம்ம பயன்படுத்த வேண்டியது இந்த அபிஜித் முகூர்த்தத்தை தான். அது வந்து 10:48 11:36 வரை. அதுக்கடுத்து மாலை நேரங்களில் செய்யக்கூடிய முகூர்த்தங்கள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நாம் நல்ல சுபமான முகூர்த்தங்கள் தான் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து அசுப முகூர்த்தங்கள் நிறையா இருக்குது, இன்னும் சுப முகூர்த்தங்கள் நிறையா இருக்குது. இதில் முக்கியமான ரொம்ப அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, யோகத்தை தரக்கூடியது, இதன் மூலயமா நமக்கு பணம் செல்வம் செல்வாக்கு நம்ம நினச்ச காரிய வெற்றிகளை தரக்கூடிய முகூர்த்தங்கள் தான் காலை முகூர்த்தம் கொடுத்தோம். அதுக்கடுத்து மாலை முகூர்த்தங்கள் 3:36 to 4:24 சைமம், அதாவது சைமனம் சைமம்னு பேர் அந்த முகூர்த்தத்துக்கு. இதுவும் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறும். மாலை நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எதாவது இருந்துச்சுன்னா இதில் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி 4:24 to 5:12 போக முகூர்த்தம்னு பேர். நிச்சயம் பண்ணுறது, உரையாடல் செய்கிறது, சுபகாரியங்கள் ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், திருமணத்துக்கெல்லாம் மறுநாள் திருமணத்துக்கு முதல் நாளே புறப்பட வேண்டியது இருக்கும். அப்போ எப்போ புறப்படணும்னா 1:36 to 4:24 பிறப்படணும். அப்படி இல்லைன்னா 4:24 to 5:12 பிறப்படணும். இப்போ சுப வேலைகள் அப்படின்னாவே 4:24 to 5:12 பிறப்படுறது தான் அந்த மாலை நேரங்களில் பிறப்பட வேண்டிய முகூர்த்தம். அதுக்கடுத்து சாதிவ அப்படின்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது. 5:12 to 6:00 இரவு, 5:12 to 6:00 வருதி அரங்கேற்றம் அனைத்து சுபகாரியங்களுக்கு உகந்தது. அதாவது இப்போ வந்து ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணுறாங்க, அல்லது ஒரு கலைகளில் அரங்கேற்றம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி முக்கியமானது. அதே மாதிரி இப்போ ஒரு சினிமா தயாரிக்கிறாங்க, அந்த தயாரிக்கிறதுக்கு இந்த பாடல் வெளியீடுகள்லேருந்து எல்லாமே செய்கிறாங்க இல்லையா. அப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் அறிமுகப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அரங்கேற்றம் பண்ணுற அனைத்து விஷயங்களும் 5:12 to 6:00 பண்ணினாங்கன்னா அனைவரும் வெற்றி பெற்று அதன் மூலம் கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இதில் எந்த மாற்றம் இல்லை. இதில் முதல்ல முகூர்த்தம் எடுத்துக்கிட்டோமா, அதுக்கடுத்து சுப கிழமைகளாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, 2வது +பாயிண்ட் கிடைக்கும். அதில் வளர்வரை சுப கிழமைகளாக இருந்தால் அதை விட மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும். அதில் நல்ல ஹோரைகள், சுப ஹோரைகளான சந்திர ஓரை, சுக்கர ஓரை, குரு ஓரை, புதன் ஓரை, இந்த ஓரைகளை எடுக்கும்போது அதில் கிடைச்சிச்சின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓரைகள் மாறி மாறி வரும். அந்த ஓரைகளை தேர்ந்தெடுத்துட்டால் இன்னும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு நட்சத்திரத்தில் அன்னைக்கு தாராபலன் இருந்தால் இன்னும் அதை விட பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்து சந்திராபலமும் இருந்துச்சுன்னா இதை விட இன்னும் அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கடுத்து சூரிய பலமும் நல்லா இருந்துச்சுன்னா பிரம்மாண்ட வெற்றியும் கிடைக்கும். ஆக கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுக்கும் இந்த மாதிரி தான் எடுக்கணும். நமக்கு எதுவுமே தெரியாதுங்க சார், நீங்கள் ஜோசியர்கள் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க, கோடீஸ்வரர் ஆகிறதுன்றது உறுதியான நிச்சயிக்கப்பட்ட விஷயம் என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். எல்லோரும் நலமாக இருக்கணும் அப்படின்றத எங்களுடைய எண்ணமும் செயல்பாடுகளும். அடுத்த நிகழ்வு சந்திப்போம். நன்றியும் வணக்கம்.